மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது தாய் திருச்சபையானது அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த ஒரு நிகழ்வை விழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. அதேவேளையில் அன்னை மரியாளுக்கு நாம் இந்த மாதத்தின் முதல் நாளில் தொடங்கிய அந்த நிகழ்வுகளை வழிபாடு அனைத்தையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் விழாவாகவும் இந்த நாளிலே நம் பங்கிலே நாம் எடுத்துச் செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட இரு நிகழ்வுகளை நாம் சிந்திக்கும் பொழுது மாபெரும் நிகழ்வுகள் இவை அனைத்துமே. இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வயலின் இசைக்கருவி, வயலின் இசைக்கருவி நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அது தூசி படிந்து பயன்படாத ஒரு நிலையிலே இருக்கிறது. அதை யாராவது ஏலத்துக்கு எடுப்பார்கள் என்று சொன்னால் யாருமே இல்லை, விலை போகவில்லை. ஆனால் வயலின் கருவி வாசிக்க தெரிந்த ஒருவர் அங்கு எழுந்து வந்து இந்த வயலின் கருவியை என்னிடம் கொடுங்கள் என்று சொல்லி, சிறிது நேரம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அதனை எடுத்து சென்று தூசியை துடைத்து அதை அழகாக சுத்தம் செய்து அதில் இருந்த குறைபாடுகளை சரி செய்து அதை அதே ஏழ மேடையிலே கொண்டு வந்து தனக்கு வயலின் இசைக்கருவி மீட்ட தெரியும் என்பதால் அந்த வயலின் கருவியை கொண்டு இசை மீட்டுகிறார். அந்த இன்னிசையிலே அனைவரும் மயங்கி விடுகிறார்கள். அற்புதமான இசை அங்கே ஒழிக்கப்படுகிறது. அதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த இசை கருவியை மீட்டிய அந்த நபர் உடனே அந்த இசை கருவியை அங்கு ஏலத்தில் விடுபவர்களிடம் கொடுத்து விட்டு, இப்ப இதனை ஏலத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ உடனே அந்த இப்ப இந்த வயலின் இசைக்கருவி ஏலம் இடப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதனுடைய மட்டிப்பு கூடிக்கொண்டே போகிறது. கூட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரைஸ் அதற்கு விலை மதிக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஆக அந்த இசை கருவியானது தூய்மையற்ற நிலையில், பழுதடைந்த நிலையில் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறது. ஆனால் அதுவே சுத்தம் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த இசை என்பது வெளிப்படுத்தப்படும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடுகிறது. அந்த நிலையில் தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள் நிற்கின்றார். ஒரு வயலின் இசை கருவி போல அன்னை மரியாள் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை நம்முடைய அன்பு தாய்க்கு உண்டு என்று சொன்னால் நிச்சயம் இயேசுவள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஏன் என்று சொன்னால், அன்னை மரியாள் இறைவனின் மகனை இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்கி இந்த உலக மீட்புக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாசு மறுவற்றவளாக ஜென்ம பாவமே அறியாத ஒரு மனுஷியாக இந்த உலகிலே இறைவனால் உருவாக்கப்படுகிறார், தேர்ந்து கொள்ளப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை அவர் பெற்றார். அதனால் அவருடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, இறைவனின் தாயாக, ஆண்டவரின் தாயாக, இந்த உலக மக்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் தாயாக உயர்ந்த ஒரு நிலையை பெற்றார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இறையேசுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஆகவே தான் அன்னை மரியாள் இன்றும் அன்றும் நேற்றும் என்றும் என்றென்றுமே பேறு பெற்றவள் என்று உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இறையேசுகள் பிரியமான சகோதர சகோதரிகள், இரண்டாவதாக அன்னை மரியாள் துன்பத்தை மகள்வுடன் ஏற்றுக்கொண்டாள். துன்பத்தை மகள்வுடன் ஏற்றுக்கொள்ளும் எவரும் இன்பத்தை நிச்சயமாக மகிழ்வாக ஒரு மன நிறைவோடு அனுபவிக்க முடியும். துன்பத்தை கண்டு துவண்டு போய், துன்பத்தை கண்டு மனம் கலங்கி, துன்பத்தில் தன்னையே இழந்து நிற்கின்ற மக்கள் நிச்சயமாக அந்த துன்பத்தினால் கிடைத்த பலன், துன்பத்தின் பிறகு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்வு என்பதையெல்லாம் மறந்து விடுகிறார்கள். அது அப்பேற்பட்ட அந்த நிலையில
துன்பத்தை யார் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் அந்த துன்பத்தின் பயனாக கிடைக்கக்கூடிய நிறைவான ஒன்றை மகிழ்ச்சியை முழுமையாக தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே அன்னை மரியாள் இறைவனின் மீட்பு திட்டம் என்னும் அந்த துன்பத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டதால் அவள் ஆண்டவரின் தாய், உலக மக்கள் அனைவரின் தாய் என்ற அந்த உயரிய உன்னத நிலையை மகிழ்ச்சியை அடைந்தாள். ஆனந்தமாய் இறை புகழ்ச்சி பாடினாள். அதைத்தான் இன்றைய வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தியில 4:47 இருக்கிறது. 1:47 என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை அது நினைக்கின்றது. ஏனெனில் தாழ்நிலை இருந்த தம் அடியவரை அவர் கடைக்கண் நோக்கினார் என்று தன் நிலையை உயர்த்தி அந்த கடவுளை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய அந்த ஒரு உயரிய உன்னத நிலையை அன்னை மரியாள் அடைந்தாள் என்று சொன்னாள். இறை திட்டம் என்பதை, மீட்பு திட்டம் என்பதை, தன் மகன் இயேசு இந்த உலகுக்காக பழியாக்கப்பட வேண்டும் என்ற அந்த துன்பத்தை ஒரு வியாகுள தாயாக ஏற்றுக்கொண்டதன் வழியாகவே அன்னை மரியாள் மகிழ்ச்சியை தன் வாழ்வில் முழுமையாக அனுபவித்து மகிழ்ந்த தந்தையுடைய ஒரு பங்கு இருக்கிறது. ஏழைகளின் அன்னை ஆலயம் என்று, ஏழைகளின் அன்னை ஆலயம், அதுக்கு ஒரு சிறப்பு வரலாறும் இருக்கிறது. நெதர்லாந்துல இருக்கிறதாம் அப்படி ஒரு ஆலயம். நெதர்லாந்து அண்ட் ஜெர்மனி, ஜெர்மனி வந்து அன்னைக்கு நெதர்லாந்தை அடிமையாக வழி நடத்தி, அதனால இன்னைக்கு நெதர்லாந்து ஹாலண்ட்ல இருக்கிற மக்கள் ஜெர்மனி மக்களை பத்தி சொன்னோம்னாவே ஒரு வெறுப்புணர்ச்சி இன்னும் இருக்கிறது. ஏன்னா அது வரலாற்று உண்மை. அது இவர்கள் ஜெர்மனியில் இருக்கிறவர்களும் வசதி வாய்ப்புகளோடு இருந்தார்கள், அதனால் இந்த மக்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வரலாற்று. அதனால் அந்த ஒரு மனக்கசப்பு இன்னும் இருக்கிறதா. ஆக அங்கே அதனாலதான் நெதர்லாந்துல ஏழைகளின் அன்னை ஆலயம் என்று வந்திருக்கிறோம். அதற்கென ஒரு அன்னை மரியாளினுடைய உருவமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தே நாங்கள் கொண்டு வந்து ஒரு சிறுவத்தை எங்களுடைய பங்கு தளம் சிவகங்கை மறைமாடு தொண்டி அருகில இருக்கிறது. அற்புதமான ஒரு இந்து கோபுரம் போல கட்டி எழுப்பி இருக்கிறோம். இந்து கோபுரம் போல கட்டி எழுப்பி இந்த நேரத்தில் நான் அதையும் சொல்ல விரும்புகிறேன். திருச்சபை வரலாறு என்ற அந்த தேடல் வெளியீடு நம்ம குருத்துவ கல்லூரியில இருந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் வரலாறை தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் பல ரோமாபுரி சர்ச்சு இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. புனிதர்கள் யாரு பவுலடிகளார் ராயப்பருடைய படம் எல்லாம் வரும்போது எங்களுடைய ஆலயத்தினுடைய படம் அந்த அட்டைப்படத்தில் வருது. அது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஒரு சிறப்புலே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அங்கே பாகம்பரியால் கோயில் என்று இந்து டெம்பிள் ஃபேமஸ். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு ஆலயம் கட்டுகிறோம் என்று சொல்லுங்கள், அதன் வடிவமைப்பிலே கட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படி இருந்த எங்களுடைய தந்தை ஒரு இந்து கோபுரம் போல ஸ்ரீரங்கம் டெம்பிள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, அது போல எழுப்பி 3 சிலுவையை வைத்துட்டாரு. அந்த கோபுரத்தினுடைய உச்சியிலையும் 3 சிலுவங்களை வைத்துட்டாரு. திட்டம் என்னும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டதால் ஆண்டவரின் தாய் என்று அந்த புகழ்ச்சி பாடலை பாடுகிறார் என்று சொன்னேன். ஆக அன்னை மரியாளின் இதயம் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியின் இதயமாகவே இருந்தது. அன்னை மரியாளின் உள்ளம் ஆனந்த உள்ளமாகவே இருந்தது. அன்னை மரியாளின் வாழ்வும் ஒரு பேரின்ப வாழ்வாகவே இருந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மை. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான நிலை, மகிழ்ச்சியான இதயத்தோடு வாழ்வையே ஒரு பேரின்பமான வாழ்வாக அன்னை மரியாள் இறைவனுக்கு தன்னை காணிக்கையாக்கி வாழ்ந்த அந்த நாட்களை நாம் எல்லாம் சிந்திக்கும் பொழுது அன்னை மரியாளினுடைய பிறப்பு இறைவனுக்கு காணிக்கையான ஒரு வாழ்வாக இருந்தது. அதனால் அவள் மகிழ்ந்தாள். அன்னை மரியாள் தன்னுடைய அன்பு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இறை வார்த்தையை கற்று ஞானத்தில் சிறந்து வளர்ந்தால் அதையும் ஆனந்தமாய் தன் வாழ்விலே கொண்டாடி மகிழ்ந்தாள் என்று சொல்லலாம். அதே போல அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற அந்த நற்செய்தியை கேட்டாள். இறைவனின் தூதர், கபிரியல் தூதர், வானதூதர், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லும் பொழுது அந்த இறைவனின் செய்தியை கேட்ட பொழுது அவள் பேரு உகவை கொண்டாள், மகிழ்ந்திருந்தாள். அந்த இறைமகன் இயேசுவை தன்னுடைய கருவில் தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்தாள். அதில் அவர் ஆனந்த நடனம் ஆடினாள் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இறையேசுவன் அக பாலன் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து மகிழ்ந்தான்.
ஏனா தலைப்பேறாய் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்பது அன்றைய சமுதாய மரபு என்பதை நாம் அறிவோம். அந்நிலையிலே அது சிமியோனும் மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லி ஆண்டவருடைய மீட்பை உணர்ந்தவராய் பாலன் இயேசுவை தன் கரத்தில் தாங்கியவராய் இன்று நான் அமைதியாக போகிறேன் என்று சொன்னார் என்பதை நாம் உணர முடிகிறது. அது இவ்வாறு அன்னை மரியாள் குரவிலில் அந்த சிறுவன் இயேசுவை காணாத போது தேடி அடைந்தார். அவள் அங்கே அந்த இயேசு சான்றோர்களிடையே உரையாடி கொண்டிருந்ததை பார்த்து வியந்து மகிழ்ந்தார். தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார் என்பதையும் நாம் உணர்கிறோம். தான் பெற்றெடுத்த அதே மகனை சிலுவையில் கையளித்து நம் மீட்புக்காக உலகின் மீட்புக்காக நம் பாவங்களை போக்குவதற்காக நமக்கு நிலை வாழ்வு தருவதற்காக நமக்கும் உயிர்ப்பு உண்டு என அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அவள் உறுதியில் உறுதியாக இருந்தால் அதில் ஆனந்தமும் அடைந்தாள் என்று சொன்னால் அதுவும் உண்மை. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக இப்படியாக அன்னை மரியாள் மகிழ்ச்சியின் மாதாவாக ஆனந்தத்தின் அன்னையாக பேரு உதவையின் பெருமகளாக மீட்பரின் தாயாக உலக அனைத்து மக்களுக்கும் மாதாவாக மொத்தத்தில் மகிழ்ச்சியின் காரணமாகவே இருந்தாள் என்று சொன்னால் அதுதான் உண்மை, அதுதான் இறைவனின் செயல். அதனால் தான் இன்று அன்னை மரியாள் ஒரு உயரிய உன்னத நிலையிலே இருக்கிறார், இறைவனின் தாய் என்று போற்றப்படுகிறார், உலக மக்கள் அனைவரின் தாய் என்று போற்றப்படுகிறார். மத இன மொழி வேறுபாடுகள் என்று இல்லாதவன் இருப்பவன் ஏழை பணக்காரன் என்ற அத்தனை வேறுபாடுகளையும் கடந்து மக்கள் அனைவரும் அந்த அன்னை மாதாவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் கோடிக்கணக்கில் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இன்று வேளாங்கண்ணியும் பூண்டி மாதாவும் நமக்கு தெரிந்தது இங்கே அங்கே மக்கள் கூட்டத்தால் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மாதாவை நோக்கி அத்தனை பேரும் செல்கிறார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நான் எப்பொழுது சென்றாலும் அங்கே இஸ்லாமிய சகோதரிகளையும் சகோதரி எத்தனையோ பேரை பார்க்கிறேன். இன்னொன்னு உண்மை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கரெக்டா தெரியல, நிச்சயமா உறுதியா தெரியல. ஆனாலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நாம் மரியாள் என்று சொல்லுகிறோம். இந்து மதத்திலே மரியம்மாள் என்று சொல்லுங்க, மாரியம்மாள் என்று சொல்லுகிறார்கள். நாம் மரியம்மாள் என்று சொல்கிறோம், அவர்கள் மாரியம்மா என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய மதத்திலே மரியம் என்று சொல்லுகிறார்கள். குரானிலே 3-4 அதிகாரங்கள் இருக்கின்றன. மரியம் யாரை வேறு யாரை பற்றியும் அல்ல, அன்னை மரியாளை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல எத்தனைய முறை 50க்கு உட்பட்ட நிலையிலே மரியம் என்று சொல்லாடல் அந்த 4 அதிகாரங்களிலும் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். நிச்சயமா தெரியல எனக்கு அதிகாரம் 4ல எத்தனை சொல்லியிருக்காங்க, எத்தனை தடவை உறுதியாதலே படித்த ஞானம் இங்கே ஒரு இருக்கிறது. ஆனால் நிறைய முறை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை மரியாளை பற்றி மரியம் என்ற பெயர்கள். பலருடைய பெயரும் இஸ்லாமிய மதத்தில் மரியம் பீதி என்று இருக்கும் பார்த்திருப்பீர்கள். ஆக இப்படித்தான் இறைவன் நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்னை மரியாள் எந்நேரமும் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். மரியாள் முதலில் தம் எழிலால் இறைவனை புகழ்ந்து பாடினார்கள், குன்றா தன்னுடைய கன்னிமையால் இறைவனை புகழ்ந்து பாடினார்கள், இறைவனை தன் வயிற்றில் தாங்கிய பொழுது அவரை புகழ்ந்து பாடினார்கள், தான் பெற்றெடுத்த அந்த மகனையே உலகுக்காக கையெழுத்து உலக மீட்புக்காக கையெழுத்து நம்முடைய பாவம் போக்குவதற்காக சிலுவையிலே கையளித்த பொழுதும் ஒரு வியாகுல தாயாக அவள் இறைவனை புகழ்ந்தே பாடினார். அவள் தன் வாழ்வையை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாள். அதனால் தான் இன்றும் உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த தாயை நோக்கி சென்ற அத்தனை மக்களும் தங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படுகிறது, கேட்கப்பட்டு தாய்க்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தாய் வழியாக ஒரு ஜெபம் அருமையா சொல்லுவோம், ஜெபமான முடிவுல சொல்லுவோம், பல நேரம் ஜென்ம பாவம் இல்லாமல் இருப்பதுமரியாகிய பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக வடிவந்தோம், எங்கள் வேலையில் இறக்கமாக இருந்து எங்களுக்காக உன் திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆனா ஒரு திருமணத்தில் நடப்பது அதுதான், திருக்குமாரனை தான் பெற்றெடுத்த மகனை அவள் வேண்டுகிறார். அதனால் அங்கே
தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. அங்கு இருந்த அந்த சூழ்நிலை மாறுகிறது. வியந்து பாராட்டக்கூடிய ஒரு நிலை, அசிங்கம் அவமானம் இந்த ஒரு நிலையில் இருந்து அந்த குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் உங்களையும் என்னையும் அந்த தாய் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அன்னையினுடைய அந்த தாயினுடைய பிள்ளைகளாக நிச்சயமாக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த தாய் தம் திருக்குமாரனிடம் நமக்காக என்றும் பரிந்து பேசுவாள். இறைவனின் அருளை அருளுக்கு மேல் அருளாக நமக்கு பெற்று தந்து கொண்டே இருப்பாள். ஆகவே அந்த அன்னையை ஏறெடுத்து பார்ப்போம். அந்த அன்னையை நம் வாழ்வில் கொண்டாடுவோம். அந்த அன்னையைப் போல நம்முடைய வாழ்வையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். அதனால் நம்முடைய வாழ்வும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக, இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு வாழ்வாக அமையட்டும் என்று சொல்கிறேன். என் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். இந்த நாட்களில் அன்னை மரியாள், அன்னை மரியாள் நமக்கெல்லாம் ஒரு உயரிய உன்னத எடுத்துக்காட்டாக, மாதிரியாக, எதன் மாதிரியாக, நம்பிக்கையின் மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று மிக தெளிவாக திருத்தந்தை அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். இந்த நாட்களில இந்த மாதத்தின் செய்தியாக நமக்கு கொடுக்கிறார் திருத்தந்தை அவர்கள். நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? இறைவனின் மீட்பு திட்டம் என் வழியாக இந்த கடவுள் இறை மகனை பெற்றெடுக்கும். அந்த பெயர் பெற்ற என் வழியாக நான் பெற்றெடுத்த அந்த மகன் மீட்பு என்னும் செயல்படும் நானும் ஒரு கருவியாக இருப்பேன் என்பதில் இருக்கிறேன். அதற்கு இறைவனின் அருள் என்னிடம் இருக்கிறது என்ற அந்த ஒரு நிலைகளை அன்னை மரியாள் பெற்றிருந்த அந்த நம்பிக்கையை வியந்து பாராட்டுகிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம் வாழ்விலும் இருக்க வேண்டும். நம்பிக்கையால் நாம் வாழ்வருவோம். நம்பிக்கை என்பது நம் வாழ்வில் தொடர்க்கும் பொழுது நம் வாழ்வு நிச்சயமாக மேலோங்கிய ஒரு வாழ்வாக, உயரிய ஒரு வாழ்வாக, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதிலும் ஐயமில்லை. ஆக அத்தகைய ஒரு நிலவில் இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு, வேதனை சோதனை, கஷ்டம் நஷ்டம், எல்லா நிலையிலும் நாம் இறைவனை புகழ்வோம். அன்னை மரியாதை போல அரும்பெரும் செயல்களை நம் வாழ்வில் இறைவன் செய்ய தயாராக இருக்கிறார் என்று உணர்வோம். அப்படி நல்ல செயல்களும் வல்ல செயல்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நம் வாழ்வில் நடக்கட்டும். அன்னை மரியாவை தாயாக நாடி வாருங்கள். அந்த தாயின் மொழியாக இறை அருளை பெற்று செல்லுங்கள். இறை ஆசீர்வாத குடும்ப வாழ்வில் மகிழ்ந்து வாழுங்கள். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இறைவனின் செயல் நம் வாழ்விலும் செயலாக்கம் பெறட்டும். நாமும் நம் வாழ்வு வழியாக இறைவனை புகழ்வோம், போற்றுவோம். இறைவனை பெருமைப்படுத்த நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஆமென்.